பரிசுத்த வேதாகமம் முன்னுரை பரிசுத்த வேதாகமம் பெயர் விளக்கம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை தேவன் பேசிய வார்த்தைகளும் அவருடைய சிந்தனைகளும் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளன தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை எழுதினார்கள் ஆகமம் என்றால் புத்தகம் அல்லது நூல் என்று பொருள்படும் வேதாகமம் என்றால் தேவனை பற்றிய நூல் என்பது பொருளாகும் இந்த நூல் பரிசுத்த தேவனை பற்றிய ஆகமம் ஆகையினால் இந்த நூலை பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை ஆங்கில மொழியில் பைபிள் என்று அழைக்கிறார்கள் பைபிள் என்னும் சொல் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள சொல்லாகும் கிரேக்க மொழியில் பிப்லியா என்னும் சொல்லுக்கு புஸ்தகங்கள் என்று பொருள் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் என்னும் சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் பழைய ஏற்பாடு முதன் முதலில் எபிரிய மொழியில் எழுதப்பட்டது இதை பிற்காலத்தில் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தார்கள் இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பிற்கு செப்துவஜிந்த் என்று பெயர் இந்த மொழிபெயர்ப்பில் தானியேல் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் புஸ்தகங்கள் என்னும் சொல்லை குறிப்பதற்கு பிப்ளியோஸ் என்னும் கிரேக்க சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார்கள் ஆதி திருச்சபையினர் பிப்ளியா என்னும் சொல்லால் பழைய ஏற்பாட்டை குறிப்பிட்டார்கள் நாளடைவில் முழு வேதாகமத்தையும் குறிப்பதற்கு பிப்லியா என்னும் சொல்லை திருச்சபையார் பிரதானமாக பயன்படுத்தி வந்தார்கள் இதன் பொருள் புஸ்தகங்கள் என்பதாகும் ஆதி திருச்சபை தலைவர்களில் ஒருவராகிய ஏரோம் என்பவர் பரிசுத்த வேதாகமத்தை குறிப்பதற்கு தெய்வீக நூலகம் என்னும் சொல்லை பயன்படுத்தினார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பரிசுத்த வேதாகமத்தை புஸ்தகங்கள் என்று பன்மையில் அழைப்பதற்குப் பதிலாக புஸ்தகம் என்று ஒருமையில் அழைத்தார்கள் பரிசுத்த வேதாகமத்திலுள்ள அறுபத்தி ஆறு புஸ்தகங்களும் புஸ்தகம் என்று ஒருமையில் அழைக்கப்படுவதினால் இதை ஒரே புஸ்தகமாகவே நாம் தியானிக்க வேண்டும் தமிழ் மொழியில் பரிசுத்த வேதாகமம் என்னும் பெயர் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது இதில் அறுபத்தி ஆறு ஆகமங்கள் இருப்பினும் இதை பரிசுத்த வேதாகமங்கள் என்று அழைக்காமல் பரிசுத்த வேதாகமம் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாக உள்ளது